சொல்றேன் சார், சைக்கிளை ரிப்பேர் பண்ணணும்னா இப்படியே பண்ண முடியும். இதை வந்து தூக்கி பிடிச்சி தான் ரெடி பண்ணணும், அப்போ தான் லைட்டருக்கு ஓடுறதுக்கு சரியா இருக்கும். அதனால இதுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கு, அந்த ஸ்டாண்ட்ல தூக்கி இப்படி மாட்டிட்டோம்னா அப்படியே நின்றுக்கும். அப்படின்னா செயின் ஒன்று கட்டி தொங்க விட்டுருவாங்க. அது ரெண்டும் இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணணும்னா சைக்கிளை இப்படி திருக்கிடணும். சைக்கிள் இப்படி திருப்பிட்டுனா அது நிற்கும். அது இல்லாத பட்சத்தில் தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ வந்து இதுக்கு வந்து 14x5 ஸ்டாண்ட் இருக்கு பார்த்துங்க, 14x5. இது வந்து டபுள் ஆர்டர்ன்னு சொல்லுவாங்க. இந்த டபுள் ஆர்டர் ஸ்பேனல் போட்டு காய்ட்டுன்னா காய்டுறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். இது பேர் ரிஞ்ச் ஸ்பேனல். இதை போட்டினா ஈஸியா காய்டலாம். இதை லூஸ் பண்ணிட்டு அதே மாதிரி இந்த பக்கம் பண்ணு. செயின் கார்டு இல்லைன்னா வீல் அப்படியே எடுத்துடலாம். செயின் கார்டு இருந்ததுன்னா இந்த பிரேக்கை உங்க முழுசா கட்டிடணும், அப்பதான் வீலு வெளியே தனியா வரும். இந்த நெட்ட விட்டீங்கன்னா மிஸ் ஆயிடும். அதனால என்ன பண்ணா இதுலயே போட்டு வச்சு சும்மா லைட்டா அது ஊட்டினா நெட்டு மிஸ் ஆகும். இப்போ இதை லூஸ் பண்ணு. ஒர்க் பண்ணிடுமா? உனக்கு ஒர்க் பண்ணுமா? இந்த பக்கம் கேட்டிருந்து இந்த பக்கம் வச்சுருந்தோம், ஏன்னா மாற்றி போட்டீங்கன்னா இதுவாகும், ஆரோக்கியம். அதனால அதை தான் இப்போ என்ன பண்ணோம், இதை கேட்டிருந்தோம். இந்த சேர் என்ன பண்ணோம், செயினை லூஸ் பண்ணிடுவோம். இப்போ நான் பண்ண செயினை லூஸ் பண்ணுவோம். செயினை லூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு இது எழுதினா ஈஸியாகும். அப்படி இல்லை நீங்கள் மற்றெல்லாம் நான் சொன்ன மாதிரி காட்டாமல் வேறு மாதிரி காட்டினா இதை எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த நெட்டு மிஸ் ஆகிடக்கூடாது. அந்த நெட்டை அதிலே போட்டு வச்சுருங்க. ஏன்னா இது சர்வீஸ் பண்ண சொல்ல நாளைக்கு வரும், அதனால நெட்டு மாறி விடும். அதனால் அந்த நெட்டை அதிலே அப்படியே வச்சு போகணும்னு வச்சுருங்க. பேக் பில் கேட்டுட்டா ஃப்ரெண்ட்டில் தாய்க்கணும். இது வந்து ஃபார்முலா, இங்கே இறக்க வேண்டிய அளவுக்கு தாய்க்க விடுது. பேக் பில் தாய்க்கிட்டு தான் ஃப்ரெண்ட்டில் தாய்க்கணும். சும்மா தள்ளி விடாத போதும் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு இது எடுத்து இதை லூஸ் சொல்லாம்.
அப்புறம் இதுல வந்து ஷேக் இருக்கு. இந்த ஷேக் ஏன் கேட்டா உள்ள பாக்ஸ் வந்து தேஞ்சி போச்சு, அதனால இந்த ஷேக் இருக்கு. கேட்ட ஷேக்கு அது உள்ள கோணு ஒண்ணு இருக்கும், அது மேல கப்புன்னு ஒண்ணு தோறும் பாத்தீங்களா, இந்த கப்பு அந்த கோணு கேட்டையில இருக்கிற பால்ஸாலதான் தீர்வும் ஒயலுது நல்லா குத்திக்கு. அது உள்ள ஒரு கோணு இருக்கும், இது வந்து கப்பு, அதுக்குள்ள பால்ஸ், அதனாலதான் அந்த பால்ஸ் வந்து தேஞ்சி போச்சு, அதனால இந்த ஷேக் வருது. இப்ப சார் என்ன சொல்றது அப்படின்னா, உள்ள வந்துட்டு திராவளம் இருக்குது. இப்ப நார்மலா இருக்கிற அந்த இது வந்துட்டு நல்லா இருக்கும், ரொட்டேட் ஆகும், ஆனா இது வந்து ஷேக் ஆகுது. என்ன ரீசன் தேஞ்சு போயிருக்கும், அது தேஞ்சு போயிருந்ததுனால ஒரு ஷேக் ஆக போகுது, அதனால வண்டி கொஞ்சம் வந்து இதுவாகும், பிளரிங் ஆகும். அது சொல்றாரு பண்ணிட்டா இந்த பால்ஸ் பேர் வந்து 1.4 இந்த பால்ஸ், இது வந்து 1.8. இதுல இன்னொரு பால்ஸ் இருக்கு, அந்த பால்ஸ் ஒரு சொல்லும் பாலாம் தெரியாது. இதுல ஒரு பால்ஸ் இருக்கு பத்தி அதை ஒத்துவேன். இது உள்ளயும் இந்த பக்கமும் பால்ஸ் இருக்கும், இந்த பக்கமும் பால்ஸ் இருக்கும். இது பேர் வந்து சென்டர் ஆக்சர், இந்த ஆக்சர் இருக்கு இல்லையா, இது பேர் சென்டர் ஆக்சர். இது பெடல், இது பெடல், இந்த பெடல்லாம் உடஞ்சு வச்சிருக்கீங்க. சென்டர் ஆக்சர் இது வந்து பெடல், என்ன இப்ப இதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணுவோம்.